ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழங்கால நாவல்களையும் பழங்கால கதைகளையும் படிக்கும்போது பாரசீகம் அப்படின்ற சொல்ல எல்லாரும் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்கோம். பாரசீகத்திலிருந்து கப்பல்கள் வந்தது, பாரசீக குதிரைகள் வந்தன, பாரசீகத்திலிருந்து வணிகர்கள் வியாபார நோக்கத்துக்காக வந்தார்கள் சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு இந்த பாரசீகம் என்று அப்போது அழைக்கப்பட்ட நாடு இன்றைக்கு எங்கே இருக்கு, இப்போது அது என்ன பெயரால் அழைக்கப்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையில் பாரசீகம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த நாடு இன்றைக்கு மேற்காசியாவில் உள்ள ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடு ஆகும். இந்த நாட்டை சுற்றி ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் அண்டை நாடுகளாக காணப்படுது. இந்த நாட்டோட தலைநகரம் தெஹ்ரான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அழைக்கப்பட்டு வருது. அந்த நாட்டோட பேர் வேறு எதுவும் இல்லை, ஈரான். ஈரான் அப்படிங்கிற சொல்லுக்கு பாரசீக மொழியில ஆரியர்களின் நிலம் அப்படின்னு சொல்லி பொருளாம். சசானியர் காலம் வரைக்கும் உள்நாட்டில் ஈரான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு வந்த இந்த நாடு 1935 பிறகு உலகம் முழுவதும் ஈரான் அப்படின்னு சொல்லி பொது பெயரால் அழைக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இந்த நாடு பாரசீகம் என்ற பெயரை மட்டும் இல்லாமல் பெர்சியா அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. அதாவது இரண்டு பேரை பயன்படுத்தியிருக்காங்க, ஒன்று பாரசீகம், இன்னொன்று பெர்சியா.